இன்றைக்கி நம்ம பேச போகிறது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டார்க் சர்க்கிள்ன்றது காமனான ஒரு விஷயம். ஸோ டார்க் சர்க்கிளை எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காசஸ் ஆஃப் டார்க் சர்க்கிள். ஸோ டார்க் சர்க்கிள் எதனால் வருது அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். முதல்ல வந்து டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு காரணம் வந்து ஸ்க்ரீன் டைம். ஸோ ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரும். ஸோ ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்கிறன்ற பட்சத்தில் நைட் டைமில் எஸ்பெஷலி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் பார்க்குற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தயவு செய்து அதை தடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, எல்லா சுற்றி இருக்கிற லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுறதுனால அந்த லைட் பர்டிகுலர்லி ஸ்கேட்டர் ஆகாமல் உங்களுடைய கண்கள் தான் வந்து முதல்ல வந்து சென்சிட்டிவான ஏரியா. ஸோ டைரக்டாக இட் வில் அஃபெக்ட் யுவர் this part. So, அதனால் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட் ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தாலும் சுற்றி லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் மொபைலை பார்க்கலாம். முதல்ல இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டார்க் சர்க்கிளுக்கு காரணம் தூக்கமின்மை. ஸோ மினிமம் 6 to 8 hours கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாலிட் ஸ்லீப். நிறைய பேர் அந்த சாலிட் ஸ்லீப் இல்லாமல் நிறைய ஒரு 4 hours, 5 hours தூங்கிட்டு மார்னிங் வந்து இப்போ ரைட் நவ் வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 12-1 night தூங்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்னை மாற்றிக்கோங்க. ஏன்னா ஸ்லீப் பேட்டர்ன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு டார்க் சர்க்கிள். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட். நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கலை அப்படின்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னோட மெட்டபாலிசமுக்குமே வந்து வாட்டர் தான் மெயினான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கல அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசமும் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஸ்கின் பொலிவாகவே இருக்காது அண்ட் உங்களுடைய டார்க் சர்க்கிள் ரொம்ப வந்து பேடாக தெரியும். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் மினிமம் ஹைட்ரோக்வினோனோ ஏதோ ஸ்டீராய்டோ ஏதோ ஒரு க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களோட உங்கள் ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் டசன்ட் இன்க்ளூட் உங்களுடைய அண்டரை ஏரியா. எப்போவுமே அண்டரை ஏரியாவும் உங்களுடைய லிப்ஸை சுற்றியும் வந்து சென்சிட்டிவான ஏரியாஸ். இது ரெண்டுமே எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சன்ஸ்க்ரீனை தவிர மாய்ஸ்சரைசரை தவிர நீங்கள் எந்த லைட்னிங்கோ பிரைட்னிங்கோ சீரமோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் தயவு செய்து அண்டரையில் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறப்போ பேர்ன் ஆகிடும் அந்த இடம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றது எல்லாமே எனக்கு வந்து நான் என்னோடய ஃபேஸ் க்ரீம் போட்டேன் அதனால் எனக்கு கண்ணுக்கு கீழே வந்து ஃபுல்லாக பேர்னிங் இருக்குது, ரெட்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி வந்து உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்தை நீங்களே வந்து கெடுத்துக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ உங்களுடைய பர்டிகுலர் இந்த க்ரீம்ஸ்னாலையும் வரலாம். ஸோ இந்த டார்க் சர்க்கிளுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்னு நம்ம பேசிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்க் சர்க்கிளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பேச போகிறேன். ஸோ எவ்ரிடே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் உங்கள் மேக்கப்பை எடுக்கணும். மை டியர் உமன், ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஐ மேக்கப் அண்ட் ஸ்லீப். ஏன்னா ஐ மேக்கப் நீங்கள் பண்ணி அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்களுடைய சென்சிட்டிவ் ஏரியானதுனால வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டார்க்னஸ் எப்போவுமே பேட்சியாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஐஸ் கியூப்ஸை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஐஸ் கியூப்ஸ் மசாஜ் பண்ணுறப்போ உங்களுடைய கண்களுக்கு கீழே இருக்கிற பிளட் சப்ளை அதிகமாகும். எந்த இடத்துல பிளட் சப்ளை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எப்போவுமே ஒரு லைட்னிங் எஃபெக்ட் இருக்கும் அண்ட் நல்ல ஒரு பொலிவு இருக்கும். ஸோ இந்த ஒரு ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஸோ ஆல்மண்ட் ஆயில் ஃபார் ஃபேஸ் அப்படின்னு விற்கும். ஸோ அந்த ஆல்மண்ட் ஆயிலில் 2 drops எடுத்துகிட்டு ஸோ இந்த 2 fingers வந்து நீங்கள் நைட் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். அப்படியே ஆயிலை விட்டுட்டு தூங்காதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஐஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பியூட்டி டிப்ஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய டார்க் சர்க்கிளை தடுக்கலாம். ஆனால் டெஃபினேட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேட்டிவ் ட்ரீட்மெண்ட் யூ ஹாவ் டு கோ அண்ட் கன்சல்ட் அ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் அ காஸ்மெட்டாலஜிஸ்ட். ஏன் அப்படின்னா, அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுடைய டார்க் சர்க்கிள் ரொம்ப மோசமான இருக்கிற நிலமையில் அவங்களால தான் திருப்பி கொண்டு வர முடியும். இந்த பியூட்டி டிப்ஸ்னால உங்களால் ஒரு பாதி லெவல் தான் கொண்டு வர முடியுமே தவிர 100% ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியாது. யாராவது ஒரு ப்ராடக்டை கொடுத்து இது நீ பண்ணு உனக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா தயவு செய்து திரும்பி பாருங்கள், அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள், உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள்.
ஸோ டார்க் சர்க்கிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரு டெஃபினிட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அண்ட் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டார்க் சர்க்கிளை எராடிகேட் பண்ணுறதுக்கு. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, அஸ் வெல் அஸ் நிறைய தண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் செஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.